மத்திய அரசின் சான்றொப்பம் இடுமினரே இல்லாத ஊழியர்கள் 30 லட்சம் பேருக்கு ஊக்கத்தொகை அளிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், விஜயதசமி பண்டிகைக்கு முன்பாக இந்த ஊக்கத்தொகை ஒரே தவணையாக வழங்கப்படும் என்று கூறினார். இதன் மூலம் மத்திய அரசுக்கு கூடுதலாக 3,737 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா நைஜீரியா இடையே விண்வெளித்துறையில் புதிய ஆய்வுகளை மேற்கொள்ள கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார். ஜம்மு காஷ்மீரிலிருந்து நடப்பாண்டில் ஆப்பிள்களை கொள்முதல் செய்வதற்கான சந்தை இடையீடு திட்ட நீட்டிப்புக்கும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். 737 crore rupees का बोनस का भुगतान तुरंत शुरू होगा. बोनस मिलेगा 30 लाख कर्मचारियों को जो नॉन गैजेटेड है. 17 लाख कर्मचारियों को 2,791 crore इतना बोनस मिलेगा. 13 लाख कर्मचारियों को नॉन प्रोडक्टिविटी लिंक्ड बोनस मिलेगा और उन्हें भी 906 करोड़ रुपए 906 करोड़ रुपीज बोनस के उपलक्ष्य में मिलेंगे. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.